மொழியையும் இசையையும் ஏன் பிரித்து பார்க்க வேண்டுமென்று இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். நமது செய்தியாளர் ரகுவரனுக்கு அவர் அளித்த பேட்டியில், நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற தனிப்பட்ட மோதலால்தான் இதுபோன்ற விவாதங்கள் எழுவதாகவும் கவலை தெரிவித்தார். இப்போ சமீபத்தில் இந்த பேசு பொருளா இருக்கிறது வந்து இசையா மொழியா அப்படின்ட்டு பேசு பொருளா இருக்கு. நீங்க எந்த தரப்புல இருக்கீங்க சார்? நான் வந்து உண்மையின் தரப்பு. நான் மட்டும் இல்லை, நீங்கள் தெருவில் இறங்கி இதே மைக்க யார்கிட்ட வேணாலும் நீட்டுங்க, மொழி தெரிந்த யார்கிட்டையும். திரைப்பட இசைன்றது இசையா மொழியான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கூட தவறாமல் எல்லாரும் இசையும் மொழியும் ரெண்டும் சேர்ந்தாதானே பாட்டு, இதில் என்ன சந்தேகம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிப்படையாக பாமரனுக்கு தெரிகிற உண்மை எனக்கும் தெரிஞ்சிருக்கிறதுல வியப்பு இல்லை, நான் ரெண்டும் நினைக்கிறேன். இன்னொன்று, இதை எப்படி ஒரு சின்ன நிரூபணத்து மூலமாக சொல்லலாம்னா, ஒரு திரைப்பட பாடல் வந்து ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட சொல்கிறான், ஏ இந்த பாட்டு கேட்டியா ரொம்ப நமக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த பாட்டு, என்ன பாட்டான, அவனுக்கு பாட்டு வரி மறந்து போயிடுது. அப்போ என்ன சொல்லுவான், இந்த படம்டா இவன் நடிச்சிருக்கானே அந்த இந்த காட்சியில் இப்படி பாடுவானே இப்படி ஆடுவானே அப்படின்னு சொல்லணும், ஓ அதுவா அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு நினைவுக்கு வந்து அந்த பாடலினுடைய முதல் வரியை சொல்லுவான், ஆ அந்த பாட்டு தான். இசையை உணர முடியும் ஆனால் சொல்ல முடியாது, மொழியை வந்து உணர முடியும் சொல்லவும் முடியும். அப்போ ஒரு பாடலுக்கு முகவரி எதுன்னா மொழி தானே, முதல் வரி தானே. அந்த பாட்டை ஸ்லாகிக்கிறத இசையில் பல அடுக்குகள் இருக்குது இல்லையா, ஒரு ஆர்கஸ்ட்ரேஷனில் லேயர்ஸ் ஆஃப் மியூசிக் சொல்லுவோம்ல, அதை வந்து அப்படியே நம்ம வந்து புல்லரித்து போய் இசை முழுமையாக இலக்கணம்லாம் தெரிஞ்சிருக்கணும் பயின்றிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் சில இசையமைப்பாளர்களை எல்லாம் கொண்டாடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது என்னவோ பண்ணுறாங்க, இவ்வளோ ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணாங்க கிராண்டாக இருக்குன்னு எல்லாத்தையும் உணர முடியுது. ஆனால் அந்த மொழி ஒன்று இருக்குல்ல, அவன் பெரிய இலக்கணம் படிச்சிருக்கவனா, அவன் பேசுகிற அவனுடைய இயல்பான மொழி. அப்போ அந்த பாடல் வரிகள் அவன் ஸ்லாகிச்சு பாடுறான்ல, சின்ன சின்ன ஸ்கூல் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நீங்கள் போய் உங்களுக்கு முதல் வரியை தாண்டி பெரியவர்களுக்கெல்லாம் வந்து என்ன போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு வரி இல்லை ரெண்டு வரிகள் தான் தெரியும். சின்ன பள்ளி பிள்ளைகளை பாட சொல்லி பாருங்க, முதல் வரி முதல் சொல்லுலேருந்து இறுதி சொல் வரைக்கும் மனப்பாடமாக பாடுவாங்க. எப்படி அவங்களுக்கு மனப்பாடாகுது இந்த மொழி இல்லைன்னா அந்த இசை அவங்களுக்கு எப்படி போய் சேர்ந்துருக்கும்? அந்த இசையை பிரம்மாண்டம்னு எல்லாரும் பாராட்டுறோம் உணர்றோம்ல, அதை தாண்டி போய் யார்ட்டையா சொல்ல முடியுமா? அது எப்படி இருக்குன்னு தெரியுமா தான் சொல்ல முடியும், முடியும் என்னன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு இசையை உணர முடியும், மொழியை பரிமாறிக்கொள்ள முடியும், இதை சேர்ந்து ஒரு பாடல் உருவாகும் பொழுது பாடலுக்கே முகவரி அந்த முதல் வரி மொழிதான் பொழுது ஏன் இதை நான் தேவையில்லாமல் பிரித்து பார்க்கணும்? இது எங்கே வருது? அடிப்படை உண்மையை விட்டுவிட்டு நான் பெரியவனா நீ பெரியவனான்ற தனிப்பட்ட மோதல் வரும்போது தானே இந்த தேவையற்ற விவாதங்கள் வருது. அது தனிப்பட்டவர்களுக்குள்ளே இருந்துட்டு போகட்டும், நம்மள மாதிரி இசையை ரசிக்கிறவங்க, மொழியை ரசிக்கிறவங்க, பாடலை ரசிக்கிறவங்க, உணர்வு பொறுமா இதை அவங்க வந்து ஆராயறவங்க எல்லாம் இல்லை, நம்ம ரசிக்கிறவங்க. நமக்கு தெரியும் இசை இல்லாமல் மொழி இல்லை, மொழி இல்லாமல் இசை இல்லைன்னு பாடல்களுக்கு வரும்பொழுது.